ஹாய் வணக்கம், நான் சௌமியா. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் பார்த்து பயந்த ஒரு கொடூரம் பண்டைய கால சிற்பங்கள், வரைபடங்கள்னு அவங்க எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு அதுல சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அப்படி என்ன பார்த்து பயந்தாங்க? தீய சக்தியா இல்ல அரக்கன்களான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு கொடூரமான ஒரு நோய், உயிர் பிழைக்க முடியாத ஒரு நோயை பார்த்துதான் அவங்க அந்த அளவுக்கு பயந்தாங்களே. இன்னும் சொல்ல போனா கிரீக் மித்தாலஜில கோபம், வெறித்தனத்தோட தீய கடவுளான லிசாவை பேஸ் பண்ணி இந்த கொடூரமான நோய்க்கு லிசா வைரஸ்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த பண்டைய காலங்கள் மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்குமே இந்த கொடூரமான வைரஸை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, கொரோனா வைரஸ் இல்ல எபோலா வைரஸ், இந்த எல்லா வைரஸுமே இதை தூக்கி சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட அந்த கொடூரமான லிசா வைரஸால வரக்கூடிய நோய் தான் டபிள்யூஹெச்ஓ சர்வேல பார்த்தோம்னா, இப்ப நடந்துட்டு இருக்க 2023ல உலகம் முழுக்க 60,000 பேர் ராபிஸ்னால இறந்து போயிருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த 60,000 இந்தியால மட்டுமே 20,000 பேர் ராபிஸ்னால இறந்து போயிருக்காங்க. இந்த லிசா வைரஸ் எச்எல் மூலமா தான் பரவுமே. முக்கியமா இந்த லிசா வைரஸ் இருக்க அனிமல்ஸ் வந்து நம்மள கடிச்சதுன்னா ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகும். முக்கியமா நாய்கள் மூலமா, அப்புறம் வவ்வால், ரக்கூன்ஸ், கங்க், நரிகள் மூலமாவும் இந்த நோய் பரவும். இல்லைன்னா டெஃபெக்ட் ஆன அந்த ஆர்கன் டிரான்ஸ்மிஷனாலையும் இந்த நோய் பரவும். பட் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். இப்போ பெரிய அளவுல பார்த்தோம்னா நாய்க்கடினாலதான் இந்த ராபிஸ் பரவுதே. இதை நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா 100% டெத் நிச்சயம். இது ஒரு நியூரோட்ராபிக் வைரஸ். அதாவது இந்த வைரஸ் டைரக்டா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயினை அட்டாக் பண்ணிடும். இப்போ ராபிஸ் இருக்க நாய் கடிச்சதும் அதோட சலைவா த்ரூ நம்ம பாடி முழுக்க இந்த லிசா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். டைரக்டா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், நர்வ் செல்ஸ் எல்லாத்தையுமே இது கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணிடும். இந்த லிசா வைரஸ் ரெப்ளிகேட் டபுள் ஆகிட்டே இருந்து நர்வ் செல்ஸ் முழுக்க இது அட்டாக் பண்ணிடும். அப்ப நம்ம யோசிக்கலாம், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இந்த டேஞ்சரஸ் வைரஸ் அழிச்சு நம்மளை காப்பாத்தாதானே. பட் துரதிருஷ்டவசமா இந்த லிசா வைரஸ் எந்த ஒரு டேஞ்சரஸ் அலாம் கொடுக்காம அவ்வளோ டேலண்டா மசில்ஸ்குள்ள போய் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா அதோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும். இந்த லிசா வைரஸ் நம்ம பாடியில ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் ராபிஸோட சிம்டம் ஸ்டார்ட் ஆகும். ஹெவி ஃபீவர், தலைவலி, அப்புறம் பாடி பெயின், கன்ஃபியூஷன், அப்புறம் கோவம், இது எல்லாமே இந்த ராபிஸோட சிம்டம்ஸ். இது நம்ம பாடியில இந்த இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சது இன்டர்னல் ஆர்கான்ஸையும் இது டேமேஜ் பண்ணிடும். நம்மளுடைய சலைவா மூலமா கண்டிப்பா இந்த ராபிஸ் வெளியில பரவும். இதுக்கு அடுத்தது நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஹைட்ரோபோபியா ஸ்டேஜ் வரும். தண்ணிய பார்த்தா பயம், ஈவன் தண்ணியோட சவுண்ட் கேட்டா கூட பிடிக்காது, அந்த தண்ணியை குடிக்க முடியாது. இந்த இன்ஃபெக்ஷன் முழுங்க விடாம பண்ணும். இதுக்கு அடுத்தது நம்ம பாடியில வலிப்பு ஏற்படும். சோ இது மட்டும் இல்லாம மூச்சு விட முடியாது. சோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பாடியில நிறைய சிம்டம்ஸ் பார்க்கலாம். பட் இந்தல நம்ம சலைவா மூலமா மட்டும்தான் இந்த டிசீஸ் வெளியில பரவும். பாடி ஃப்ளூயட்ஸ்னால இது வெளியில பரவாது. இந்த ஹைட்ரோபோபியா ஸ்டேஜ் வந்ததும் நம்ம புரிஞ்சுக்கலாம், கம்ப்ளீட்டா இந்த லிசா வைரஸ் நம்மளோட பிரெயினை அட்டாக் பண்ணிடுச்சுன்னு. இந்த ஹைட்ரோபோபியா ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. நம்ம இம்யூன் சிஸ்டம் அலர்ட் ஆகும் போது கம்ப்ளீட்டா இந்த லிசா வைரஸ் நம்ம பாடி ஃபுல்லா இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து 3 நாட்கள்ல கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து இறப்பு நிச்சயம். பிகாஸ் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது எல்லாமே ராபிஸ் உள்ள நாய் நம்மளை அட்டாக் பண்ணி 10 நாட்கள்ல நடந்து முடிஞ்சிடும். சோ அப்ப நாய் கடிச்சாலே டெத் தானான்னு கேட்டா கிடையாது. ராபிஸ் உள்ள நாய் கடிச்சா மட்டும்தான் டெத். பட் இதுல இருந்து தப்பிக்க வழி இல்லையான்னு கேட்டா இருக்கு. ராபிஸ் உள்ள நாய் நம்மள கடிச்சதும் இமிடியட்லி போய் வேக்சின் போட்டுடணும். அதுவும் நம்மளோட பிரெயினை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேக்சின் போட்டுடணும். ஸோ நாய் கடிச்சதும் இமிடியட்லி அந்த இடத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். இமிடியட்லி ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஹாஸ்பிட்டல் போனதும் நாய் கடிச்ச இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சின் போடுவாங்க, அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக. அதுக்கு அடுத்துதான் ராபிஸோட வேக்சினேஷனே அவங்க போடுவாங்க. அந்த வேக்சின் லிசா வைரஸை டைரக்டா அட்டாக் பண்ணும், ஸ்ப்ரெட் ஆகாம தடுத்துடும். ஸோ எப்ப நாய் கடிச்சாலும் இந்த நாய்க்கு ராபிஸ் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ நாய் கடிச்சதும் இமிடியட்லி ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
இந்த ராபிஸ் பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பிளீஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம இன்ஃபோசாமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா. நன்றி, வணக்கம்.